ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கேலரிஸ்ன்றது ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது தான். இந்த ஆற்றல்ன்றது நாம் டெய்லி சாப்பிட்ற உணவுகளில் இருந்து நமக்கு கிடைக்குது. இங்கே ஆற்றல் அப்படின்றது கொழுப்பை குறிக்குது. அதாவது கொழுப்பு அதிகமாகும் போது உடல் எடை அதிகரிக்குது, கொழுப்பானது குறைவாகும் பொழுது உடல் எடையும் குறையுது. ஆண்களுக்கு சராசரியாக 2500 கேலரிஸ் தேவை, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000 கேலரிஸ் ஒரு நாளைக்கு தேவை. நம்ம பாடியோட அன்றாட செயல்பாட்டு கேலரிஸ் ரொம்பவே முக்கியம். உணவில் இருக்க புரோட்டீன், கொலஸ்ட்ரால், கார்போஹைட்ரேட்ஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் தான் நம்ம பாடிக்கு தேவையான அளவு கேலரிஸை நமக்கு வழங்குது. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மற்றும் ஊட்டச்சத்து உணவுகளை எடுத்துக்கிறதால நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு அதுக்கான உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்கள் உடல் எடையை குறைக்கவும் அதே நேரத்தில் நம்ம பாடிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கவும் வேணும்னா அதுக்கு சூட் ஆகிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒன், வெள்ளரிக்காய். நீங்கள் லோ கேலரிஸ் இருக்க ஃபுட்டை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வெள்ளரிக்காய் தான். 100 கிராம் வெள்ளரிக்காயில் வெறும் 14 கிராம் கேலரிஸ் மட்டும்தான் இருக்குது. குக்கும்பர் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கக்கூடிய பழம் தான் சொல்லணும். இதில் அதிக அளவு நீர்ச்சத்து மற்றும் சில முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. குக்கும்பர் நம்ம டைஜஷன் ப்ராப்ளம்க்கு உதவியாக இருக்குது. இதில் இருக்க லோ கேலரிஸ் உங்கள் உடல் எடையை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்க உதவியாக இருக்கும். வெள்ளரிக்காயில் விட்டமின் கே, விட்டமின் சி, பொட்டாசியம் அண்ட் சிலிக்கா போன்றவை அதிக அளவில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வெள்ளரிக்காயை பச்சையாவோ இல்லை ஜூஸாவோ இல்லை சாலட்ல சேர்த்து சாப்பிட்டு வரலாம். செகண்ட், பீட்ரூட். பீட்ரூட் ஒரு குறைந்த கேலரி கொண்ட உணவுப் பொருள்னு தான் சொல்லணும். இதில் உள்ள பீட்டா லைன் ஒரு சிறப்பான ஆக்சிஜனேற்றியாக செயல்படுது. நீங்கள் 0 லெவல் கேலரி கொண்ட உணவு வகைகளை எடுத்துக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பீட்ரூட் ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். பீட்ரூட்டை நீங்கள் பச்சையாவோ வேக வச்சோ இல்லை வறுத்தோ சாப்பிடலாம். 100 கிராம் பீட்ரூட்டில் 43 கிராம் கேலரிஸ் மட்டும்தான் இருக்குது. தேர்ட், முட்டைகோஸ். குறைந்த கேலரிஸ் அண்ட் குறைவான அளவு கொழுப்பு இருக்க காய்களில் முட்டைகோஸ் முக்கியமானது. அதோட முட்டைகோஸில் பொட்டாசியம் மற்றும் நார் சத்து அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே உங்கள் பாடியில் இருக்க கெட்ட கொழுப்பு மற்றும் அதிகப்படியாக இருக்க கொழுப்பை குறைக்க உதவியாக இருக்குது. 1 கப் முட்டைகோஸில் வெறும் 22 கிராம் கேலரிஸ் மட்டும்தான் இருக்குது. முட்டைகோஸ் சாப்பிட்றதற்கான பெஸ்ட் வே பார்த்தீங்கன்னா அது சூப்பாக எடுத்துக்கிறது தான். மற்ற சூப்பை விட முட்டைகோஸ் சூப்பில் ரொம்ப லோவான கேலரிஸ் தான் இருக்குது. ஃபோர்த், கேரட். எல்லோருக்குமே பிடித்த கேரட் ரொம்பவே லோ கேலரிஸ் கொண்ட காய்கறி தான். 1 கப் கேரட்டில் 53 கிராம் கேலரிஸ் மட்டுமே இருக்குது. கேரட் உங்களோட மூளை மற்றும் கண் ஆரோக்கியத்தை இன்னும் இம்ப்ரூவ் ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே, அதாவது கொஞ்ச நாள்லேயே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேரட் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கேரட்டில் இருக்க விட்டமின் ஏ மற்றும் நார் சத்து உங்கள் மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணுது. அதோடு உங்கள் பாடியில் இருக்க கெட்ட கொழுப்பு செல்களையும் வெளியேற்றவும் கேரட் உதவியாக இருக்குது. ஃபிஃப்த், காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி நிறைய ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸை கொண்டிருக்கு. 1 கப் காலிஃப்ளவரில் 25 கிராம் அளவு மட்டும்தான் கேலரிஸ் இருக்குது. புற்றுநோய் வர அபாயத்தை குறைக்க உதவும் காய்கள்லேயே சிறந்த காயாக இந்த காலிஃப்ளவர் இருக்குது. காலிஃப்ளவரில் இருக்க நார்ச்சத்து மற்றும் விட்டமின் சி ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு உதவியாக இருக்குது. மற்றும் இது இதய ஆரோக்கியத்தை, டைஜஸ்ட் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஊட்டச்சத்துக்களை அதிக அளவில் கொண்டிருக்கு. 6, முள்ளங்கி. முள்ளங்கியில் அதிக அளவில் நியூட்ரிஷியன்ஸும் மற்றும் அதிகமான அளவிலான மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்கு. காய்கறிகள்லேயே நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் கேலரிஸ் இருக்க காய் தான் இந்த முள்ளங்கி. இந்த முள்ளங்கி சிறுநீரகத்தில் தேங்கி இருக்க நச்சுக்களை சுத்தப்படுத்த மிகவும் உதவியாக இருக்குன்னு தான் சொல்லணும். 1 கப் முள்ளங்கியில் 19 கிராம் அளவில் மட்டும்தான் கேலரிஸ் இருக்குது. 7th, ப்ரக்கோலி. இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்
புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவியாயிருக்கு. ப்ரக்கோலியில ஃபைட்டோ நியூட்ரிஷியன்ஸ் மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இது உங்கள் செரிமான அமைப்பை எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் செயல்பட உதவியாயிருக்கு. அதோட கரெக்டான வெயிட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரக்கோலியை உங்கள் உணவில் சேர்த்துக்க மறந்துடாதீங்க. 100 கிராம் ப்ரக்கோலியில் டோட்டலாக 34 கிராம் கேலரிஸ் தான் இருக்குது. மற்றும் 1 கப் ப்ரக்கோலியில் 1 ஆரஞ்சு பழத்தில் உள்ள அளவுக்கு ஈக்குவலாக நார்ச்சத்தும் விட்டமின் சியும் இருக்குது. 8th சுரைக்காய். ஹெல்த்தியான உடல் எடையை பராமரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் உணவில் சுரைக்காயை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. டெய்லி உங்கள் உணவில் ஒரு பார்ட்டாக இந்த சுரைக்காயை சாப்பிட்றது உங்கள் உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்கும். இந்த சுரைக்காயை சாண்ட்விச்சில் சேர்த்து எடுத்துக்கிறதால ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணவும் வெயிட் லாஸ் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சுரைக்காயில் லோவான கேலரிஸ் இருக்கிறதுனால உங்கள் மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணுது. 1 கப் சுரைக்காயில் 18 கிராம் கேலரிஸ் மட்டும்தான் இருக்குது. 9th கீரை. கீரை ஒவ்வொரு பெண்ணுக்குமே நல்ல ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். இதில் அதிக அளவிலான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீரையில் பொட்டாசியம், ஜிங்க், பாஸ்பரஸ், செலீனியம் மற்றும் விட்டமின் கே அதிக அளவில் இருக்குது. கீரையில் அதிக அளவிலான அமினோ அமிலங்களும் இருக்குது. இந்த அமினோ அமிலங்கள் உங்கள் மசிலை ஸ்ட்ரென்த்தாக்கவும் க்ரோத்துக்கும் உதவியாக இருக்குது. 1 கப் கீரையில் ரொம்பவே கம்மியான 7 கிராம் கேலரிஸ் மட்டும்தான் இருக்குது. 10th காளான். விட்டமின் டி அதிக அளவு இருக்க காளான்கள் குறைந்த அளவிலான கலோரிகளை மட்டுமே கொண்டிருக்கு. விட்டமின் டி அதிக அளவு நிறைஞ்சிருக்க ஒரே தாவர வகை காளான் தான். காளான்களில் கேலரிகள் குறைவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிக ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இது புரத சத்து நிறைந்த உணவாகவும் ஆக்சிஜனேற்றத்தையும் கொண்டிருக்கு. காளான் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு சிறந்த ஒரு தடுப்பாக இருக்குது. 1 கப் காளானில் 15 கிராம் கேலரிஸ் மட்டுமே இருக்குது. வெயிட் கெயின்றது எல்லா வயதினருக்குமே ரொம்பவே சவாலான பிரச்சனை தான். திரும்புகிற பக்கம் எல்லா ஜிம் மற்றும் யோகா சென்டர், ஆனாலும் யாருக்கும் எடை குறையிறதே இல்லை. கடுமையான உடற்பயிற்சி செஞ்சும் பலருக்கு எடையோ பருமனோ குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் உணவு பழக்கம் தான். லோ கேலரிஸ் இருக்க உணவை எடுத்துக்கிறது தான் உடல் எடையை குறைக்க உதவும் உண்மையான ரகசியம்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். சரியான நேரத்திற்கு சாப்பிடாதது, ஒரே நேரத்தில் அதிக அளவிலான உணவை எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, குளிர்பானங்களை குடிக்கிறது, தேவையான தூக்கம் இல்லாதது, போதுமான உடல் உழைப்பு இல்லாதது, இதெல்லாம் தான் உடல் எடையை அதிகரிக்க காரணமே. ஸோ லோ கேலரிஸ் ஃபுட்டை எடுத்துக்கிறதால அண்ட் உங்கள் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதால உங்களுக்கு தேவையான அளவு சத்தும் கிடைக்கும், அதே சமயம் உங்கள் உடல் எடையும் வேகமாக குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம ஹெல்த் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.